गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वर गुरु साक्षात परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। के तमिल टीवी நேயர்களுக்கு யோக பிரந்தாயின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ பிளவ வருடம் ஆணி மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 21/6/2021 திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:54 இருக்கு. இன்னைக்கு திதி பார்த்தீங்கன்னா ஏகாதசி திதி, 10:23 வரை இருக்கு. அதன் பின்பு துவாதசி திதி ஆரம்பம் ஆகிறது. நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். மாலை 2:10 வரை இருக்கு. அதன் பின்பு உங்களுக்கு விசாக நட்சத்திரம் ஆரம்பம் ஆகிறது. இன்னைக்கு அமிர்த யோகமும் இருக்கு, மரண யோகமும் இருக்கு. அமிர்த யோகம் அப்படின்னு சொல்லும்போது மதியம் 2:10 வரை இருக்கு அமிர்த யோகம். அதற்கு மேல் மரண யோகம் ஆரம்பமாகிறது. இன்றைக்கு சுப முகூர்த்த நாள். அது இல்லாமல் இன்றைக்கி சர்வ ஏகாதசி வரை இருந்தாலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அனைத்து சிவாலயங்களிலும் பார்த்திங்கன்னா வருஷாபிஷேகம் ஒன்று இருக்குது. அதை வந்து இன்றைக்கி செய்யக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கு நல்ல நேரம் காலை 6:30 to 7:30 வரைக்கும், மாலை 4:30 to 5:30 வரைக்கும் இன்றைக்கி இருக்குது. ராகு காலம் 7:30 காலையில் யமகண்டம் பகல் 10:00 to 12:00 வரைக்கும் இருக்குது. குளிகை 1:30 to 3:00 வரைக்கும் இருக்குது பிற்பகல். சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 9:30 to 10:30 வரைக்கும் இருக்குது. இரவு 7:30 to 8:30 வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி அசுனி நட்சத்திரத்துக்கு இருக்கு. இன்றைக்கி வார சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சாப்பிட்டுட்டு போகலாம். அதே மாதிரி இந்த கோவிட் காலத்தில் பார்த்திங்கன்னா கீரை வகையில் ஒரு அருமையான கீரை அப்படின்னும் போது சிறுகீரை. இந்த சிறுகீரையை அடிக்கடி சேர்த்து சாப்பிட்டு வந்தால் நீர்கோவை, நீர்கோவைன்னா சில பேருக்கு வந்து முகத்தில் நீர் கோத்துக்கும், உடம்புலாம் நீர் கோத்துட்டு இருக்கும். இவர்களெல்லாம் அடிக்கடி இந்த சிறுகீரையை சாப்பிட்டு வந்தால் இந்த நீர்கோவை என்ற ஒரு பிரச்சனை குணமாகும். சரிங்களா? இன்றைக்கி சமநோக்கு நாள் வர, இன்றைக்கி முகூர்த்த நாளும் நல்ல நாள் தான் இன்றைக்கி. ஆனால் என்ன ஒன்று, 2 வரைக்கும் நல்லா இருக்குது, அதற்குமே நல்லா இல்லை, மரண யோகம் இருக்குது. சரி, இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சில பேருக்கு இந்த கருப்பை மாதவிடாய் பிரச்சனை இருக்கும். நிறைய பெண்களுக்கு இந்த பிரச்சனை உண்டு. அதே மாதிரி ருணரண ரோக சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடியது. ருணரண சத்ருனா உடல்நிலை பாதிப்பு இருக்கும், எதிரிகள் நிறைய இருப்பாங்க, கடன் தொல்லை அதிகமாக இருக்கும். இதுதான் ருணரண ரோக சத்ரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, இப்போ இந்த 2 பிரச்சனைக்கும் நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருச்சியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் பெட்டவாய்த்தலை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பாலாம்பிகை, அந்த பாலாம்பிகை ஆலய மண்டபத்தில் பார்த்திங்கன்னா பொற்றால பூவாய் அப்படின்னு ஒரு சித்தரின் சிற்பம் அங்கே இருக்கும். அந்த சிற்பம் செதுக்கப்பட்டுள்ள அந்த தூணில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை ஒரு சீட்டில் எழுதி, ஒரு பேப்பரில் எழுதி, உங்கள் பிரச்சனைகள் என்னவோ அதெல்லாம் எழுதி அந்த தூணில் நீங்கள் கட்டி வழிபாடு செய்துட்டு வந்தால் சில நாட்களிலே உங்களுக்கு உடல்நலம் பூரண குணமடையும். சரிங்களா? ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கடன் பிரச்சனை, நிறைய இந்த ஜாதகத்தில் 6ஆம் இடம் அப்படின்றது தான் ஒருத்தருக்கு வந்து ரோக சத்ருஸ்தானம், கெடுபலன் கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அதெல்லாம் நீங்கி 16 செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என்றால் கும்பகோணம் நாச்சியார் கோவில் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது இல்லைங்களா, அந்த சாலையில் ஐயாவடியில் பிரத்யங்கரா தேவி அவர்களை வழிபட்டு
வந்தால் அதுவும் அமாவாசை தினத்தில் போயிட்டு வந்தால் நிறைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, இந்த ரெண்டு விஷயத்தையும் செய்யுங்க. இந்த ரெண்டு விஷயத்தை செய்யும்போது உங்களுக்கு அதீதமான ஒரு பலன் கிடைக்கும். சரிங்களா, இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பெண் பிள்ளைகளுக்கு, இப்போ இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய இந்த கர்ப்பப்பை கோளாறு எக்கச்சக்கமாக வந்துட்டுருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, சத்தான உணவு சாப்பிடாததுனால தான். இப்போ இருக்க பிள்ளைங்க எங்கே சாப்பிட்றாங்க, சாப்பிட்றதுனாலே கஷ்டப்படுறாங்க. அதனால் அதுவும் இல்லாமல் இந்த பர்கரு அது இதுன்னு இந்த மாதிரி ஒரு ஐட்டம், ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டெல்லாம் சாப்பிடும்போது அந்த பிரச்சனை வரும். அதனால் அது தீரணும்னா இதை செய்யணும். சரிங்களா, சரி இப்போது கோச்சாரத்துக்குள்ளே போகலாம். மிதுன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன் சுக்கிரன் கடகத்தில் செவ்வாய், அதே மாதிரி பார்த்திங்கன்னா கன்னியில் சந்திரன், விருஷிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு பகவான், ரிஷபத்தில் புதன் ராகு சஞ்சாரம் செய்கிறார். இப்போ நம்ம 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்போது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, இன்றைக்கு உற்சாகம் மிகுந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. உண்மையிலே சொல்லப்போனால் கிரகநிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போது உங்களுக்கு 7ஆம் இடத்துல சந்திரன். அப்போ 7ஆம் இடத்துல சந்திரன் அப்படின்னு சொல்லும்போது நல்ல ஒரு சுகமான ஒரு நாளாகவும் நன்மையான ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி மனைவி வழியிலையும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணங்கள் இன்றைக்கி இருக்குது. உங்களின் பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு தருணங்கள் இருக்குது. தற்பெருமை எண்ணங்களை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கு மேலும் சிறப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னு நிறைய பேர் பார்த்திங்கன்னா தற்பெருமையாக பேசுவாங்க, அது இருக்கக்கூடாது. ஏன்னா மேஷராசிக்காரர்கள் அந்த மாதிரி இருக்கிறதே பெரிய தப்பு. ஏன் அப்படின்னா செவ்வாய் அதிபதி, நல்லா புரிஞ்சுக்கணும். செவ்வாய் உங்கள் ராசிக்கு அதிபதி, அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல முதல் நட்சத்திரமே அஸ்வினி தான், கேது இல்லையா. அதனால் சில விஷயத்தை நம்ம குறைச்சிக்கிட்டோம்னாலே வாழ்க்கையில் உயரலாம் அப்படின்றது தான் மேஷராசிக்கான ஒரு தருணம். அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்களை குறைத்து கொண்டால் அது நன்மை அளிக்கும். வித்தியாசமான சிந்தனை மூலம் மாற்றங்களை உண்டாகக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்வீங்க. எந்த ஒரு செயலையும் மனநிறைவுடன் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம். வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்புகள்லாம் உண்டாகக்கூடிய ஒரு தருணங்கள் இன்றைக்கி இருக்குது. முயற்சி எடுங்க. ஏன்னா உங்களுடைய 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லும்போது சூரிய பகவான் 3ஆம் இடத்துல இருப்பது மிகவும் நன்மையானது தான். முயற்சி எடுத்தால் முடியாதது கிடையாது. ஏன்னா சூரியனாலே அரசாங்கம். அப்போ அரசாங்கம் சார்ந்த விஷயத்தை நீங்கள் முயற்சி எடுத்து செய்யும்போது உங்களுக்கு அது நன்மை நடக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல புரிதலும் மேன்மையான ஒரு நாளும் இன்றைக்கி இருக்குது. எதிர்பாராத வருமானங்களும் இருக்கும். தொழிலில் மாற்றங்கள் கிடைக்கும். ஏன் மாற்றங்கள் அப்படின்னா, 11 இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரம் பெறுறதுனால அவர் 10 அதிபதியாக ஆகும்போது அது தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானமாக மாறும்போது அதில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும், அலைச்சல்களும் இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடும், அதே சமயத்தில் இன்றைக்கி நரசிம்மர் வழிபாடும் இரண்டும் செய்யுங்க. இன்னும் மேலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க, அதில் ஒரு எலுமிச்சக்கனி கொஞ்சம் வெட்டி வேறு அருகம்புல் வச்சு பொட்டலமாக கட்டி கொண்டு போங்க. போகிற வேலைகள்லாம் நல்லபடியாக நடக்கும். இன்றைக்கி அதிசய செவடகிழக்கு திசை அதிசயன் 1ஆம் நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லோரையும் புரிந்து நடக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வரவுகள் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே சமயத்தில் 12 அதிபதியான 7 அதிபதியான செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல இருப்பதுனால திடீர் தன லாபத்தையும், அதே சமயத்தில்
உங்களுக்கு எதிர்பாராத ஒரு மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு தருணங்கள் இன்றைக்கி இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். குடும்ப உறுப்பினர் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க. உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். நெருக்கமானவர்கள் எதிர்பார்த்த சில உதவிகளின் மூலம் மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி சில விஷயத்தில் இப்போது அரசு சார்ந்து சம்மந்தப்பட்ட ஒரு வேலை செய்கிறவங்க, அதே மாதிரி ஒரு ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கிறவங்க, இந்த ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த ஃபைல் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து செய்வீங்க இல்லைங்களா, ஆவணம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தொடர்பான வேலையில் இருப்பவங்களாம் இன்றைய தினம் கொஞ்சம் பொறுமையோடு செயல்பட வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. கணவன் மனைவியுடைய புரிதலும் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையை வளர்த்துக்குங்க. பிள்ளைகளால் கொஞ்சம் செலவினங்கள் ஏற்படக்கூடியதாக இன்று இருக்கும். இன்றைக்கி பொதுவாக சொல்லணும் அப்படின்னா வரவு நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க, மிகவும் நன்மையாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க இன்றைக்கி வெட்டி வேர் கொஞ்சம் எடுங்க, அது கூட வசம்பு ஒரு துண்டு, கொஞ்சம் பச்சை கருப்புறம் வெள்ளை பேப்பரில் வச்சு பொட்டலமாக கட்டி கொண்டு போங்க. போகிற வேலைகள்லாம் நல்லபடியாக நடக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்டத்தை தெற்கு திசை அதிர்ஷ்டம் ஐந்தாமேன். அதிர்ஷ்ட நிறம் இன்றைக்கி சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி விழிப்புணர்வு தேவை. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களின் இன்றைக்கி ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் மூன்றாம் அதிபதி உங்கள் ராசிக்குள்ளாரே இருக்கிறதுனால எதிர்பாராத தன வரவுகள் இருந்தாலும் அதற்கேற்ற செலவினங்கள் உண்டாகக்கூடியதாக இன்று இருக்கும். அதே சமயம் தொழில் மற்றும் வியாபாரம் மற்றும் நுட்பமான சிந்தனை மூலம் லாபம் உண்டாகக்கூடியதாக இருக்கும். சுயநலம், அதாவது சுயநலத்தை தவிர்த்து பொதுநலம் கொஞ்சம் இருந்தால் இன்றைய தினம் மிகவும் நன்மையாக இருக்கும். அதே மாதிரி புதிய வாய்ப்புகளின் மூலம் முன்னேற்றம் உண்டாகக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் மாற்றங்கள்லாம் உண்டாகும். பிள்ளைகளால் நிறைய செலவினங்கள், குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையை வளர்த்துக்கோங்க. அதே மாதிரி வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. வீண் பேச்சு, வீண் விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நன்மையாக இருக்கும். அதே சமயத்தில் ஐந்தாம் இடத்தில் இரண்டுக்கு அதிபதியான சந்திர பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பது கொஞ்சம் பயணங்களும் இருக்கும். இரண்டாம் இடத்துல செவ்வாய், உடல் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த நாள் எல்லா விதத்திலும் ஆர்வத்தோடு செய்யக்கூடிய ஒரு தருணங்கள் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வெங்கடாஜலபதி பெருமாளை இன்றைக்கி வணங்குங்க. உண்மையில் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க ஒரு வெத்தலை எடுங்க, அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரமும் 3 ஏலக்காய் 1 ரூபாய் காயின் மட்டும் வச்சு பொட்டமாக கட்டி கொண்டு போங்க. போகிற வேலைகள்லாம் நல்லபடியாக நடக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்டம் மேற்கு திசை அதிர்ஷ்டம் மூன்றாம் மின் அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத தன வரவுகள்லாம் இன்றைக்கி உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் பிரச்சனைகள் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு தருணமாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய தருணமாக இருந்தாலும் உங்கள் ராசிக்குள்ளாரிய செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால கொஞ்சம் ஞாபக குறைவும் இருக்குது. அதே சமயத்தில் சனி செவ்வாய் பார்வை உண்டு. கொஞ்சம் மன போராட்டங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. குடும்பத்திலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கோபதாபங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா குடும்பத்துலேயும் சரி, நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துலையும் சரி நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணங்கள் இருக்குது. எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் போகும்போதும் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். மனதில் நினைத்த காரியங்களும் எண்ணிய விதத்தில் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம். பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களின் மேன்மை உண்டாகும். குழந்தைகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். நிலுவையில் இருந்து வந்த வரவுகள் கிடைக்கும். உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளை எதிர்த்து வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணங்கள்லாம் இன்றைக்கி இருக்குது. வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. பொதுவாக இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்தினால் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய தருணங்கள் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு செய்யுங்க, மிகவும் நன்மையாக இருக்கும். இன்றைக்கி வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க 2 எலுமிச்சக்கனி எடுங்க, 2 கொண்டு போங்க. போகும்போது 1 மட்டும் எடுத்து உங்களை சுற்றி தூரம் தூக்கி போட்டுட்டு போங்க. போகிற வேலைகள்லாம் நல்லபடியாக நடக்கும்.
இன்னைக்கு அதிசய இசை வடக்கு திசை அதிசயன்னு ஒன்பதாம் என்ன அதிர்ஷ்ட நிறம் இன்னைக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் எண்ணி எண்ணங்களாக நிறைவேறக்கூடியதாகவும், பூசம் நட்சத்திரக்காரர்கள் கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடியதாகவும், ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றியான ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்கள் இன்றைய தினம் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். உங்களுடைய ராசியை குரு பகவான் ஏழாம் பார்வையாக பார்த்தாலும், இப்போ குரு வக்ரம் பெற்று இருக்கிறதுனால மறைமுக எதிரிகள்லாம் இருப்பாங்க, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அது நன்மையாக இருக்கும். சந்திரன் 12 அதிபதியான சந்திர பகவான் 3 இடத்துல இருப்பது மிகவும் நல்ல ஒரு சந்தோஷத்தை தருணத்தை கொடுத்தாலும், திரவிய லாபத்தை கொடுத்தாலும், எதிர்பாராத செலவினங்களும் இருக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள்லாம் ஈடேறும். உத்தியோகம் தொடர்பான பணிகளை திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. புதிய வாய்ப்புகள்லாம் உண்டாகக்கூடியதாக இருக்கும். எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும். வியாபார அபிவிருத்திக்கான முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும். போட்டித் தேர்வில் பங்கேற்று பாராட்டுகளை பெறுவீங்க. அதே சமயத்தில் சில விஷயத்தில் உங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கும். என்ன, ஒரு கேளிக்கை, இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஈடுபாடு இன்றைக்கி இருக்கும். பொதுவாக இன்றைக்கி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஆரோக்கியத்திலையும் சரி, அதே சமயத்தில் பேச்சிலையும் சரி, கவனம் இன்றைக்கி தேவை. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவ வழிபாடு செய்யுங்க, மிகவும் நன்மையாக இருக்கும். இன்றைக்கி தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இன்றைக்கி வெளியில் போகிறவங்க இன்றைக்கி ஒரு எலுமிச்சக்கனி எடுங்க, அது கூட வசம்பு கொஞ்சம் வச்சு, கொஞ்சம் பச்சை கருப்பூரம் வச்சு, வெள்ளை பேப்பரில் பொட்டலமாக கட்டி கொண்டு போங்க. போகிற வேலைகள்லாம் நல்லபடியாக நடக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்டசை மேற்கு திசை அதிசயின் 3 அதிர்ஷ்ட நிறம் 6 நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு தருணங்கள் இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்கள் சாதகமான ஒரு நாளாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு தருணங்கள் இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனதில் ஒருவித அச்சம், அதே மாதிரி ஒரு விதமான ஒரு குழப்பம், பயம் இதெல்லாம் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சந்திரன் 11 இடத்த அதிபதி அப்படின்னு லாபஸ்தானாதிபதி 2 இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் தன விரயமாக உடல் ஆரோக்கியத்துக்காக அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 6 இடத்துல குரு இருக்கிறதுனால, இப்போ குரு வக்ரம் பெற்று இருக்கார், வக்ரம் பெற்று இருக்கும்போது பின்னோக்கி செல்வது தான் அர்த்தம். அது இருந்தாலும் எதிர்பாராத லாபம் கிடைத்தாலும் அதற்கு ஏற்ற செலவினங்களும் உங்களுக்கு இருந்து வரும். அதே மாதிரி எதிர்பாராத தன வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் குறையக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. நண்பர்கள் உங்களுடைய தேவைகளை அறிந்து உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய, ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு தருணங்கள் இன்றைக்கி இருக்குது. வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் பொறுமை வேண்டும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளின் மூலம் மாற்றங்களும் உண்டாகக்கூடிய ஒரு தருணம். உங்கள் மீதான நம்பிக்கை வெளிவட்டாரத்தில் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம். தந்தை வழி சொத்துக்களின் மூலம் ஆதாயம் உண்டாகக்கூடியதாக இன்று இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 12 அதிபதியான சூரிய பகவான் 10 இடத்துல இருக்கிறதுனால, 10 இடம் என்பதே எல்லாருக்கும் தெரியும், ஜீவனஸ்தானம், தொழில்ஸ்தானம், கர்மஸ்தானம், தந்தை, சூரியன் அங்கே இருக்கிறதுனால தந்தை. அப்போ தந்தை வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் உங்களுக்கு ஆதாயம் கொடுக்கக்கூடியதாக இன்று இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு இன்றைக்கி செய்யுங்க, மிகவும் நன்மையாக இருக்கும். அதே சமயத்தில் இன்றைக்கி வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க கொஞ்சம் வெட்டி வேறிடுங்க, அது கூட வசம்பு மட்டும் வச்சு கொண்டு போங்க. போகிற வேலைகள்லாம் நல்லபடியாக நடக்கும். இன்றைக்கி அதிசயசை தென்மேற்கு திசை அதிசயின் 5 அதிசய நிறம் இளம் சாம்பல் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் குறையக்கூடியதாகவும், அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனம் தேவை. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்கள் இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் உடன் இருப்பவர்களின் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துருங்க. செலவுகளின் தன்மைகளை அறிந்து செயல்படுங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும். புதிய பொருட்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள்லாம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். பிரிந்து சென்றவர்கள் பற்றி நினைவுகள் ஒரு விதமான மந்தத்தன்மையை ஏற்படுத்தினாலும், சில விஷயத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய தருணங்கள் இன்றைக்கி இருக்குது. அதே சமயத்தில் மனதை பக்தியில் செலுத்துங்க. ஏன்னா அவங்க ராசிக்கு 4 இடத்த அதிபதி சனி பகவான் அங்கே வக்ரம் பெற்று இருக்கார். அதே மாதிரி
உங்களுக்கு குரு ஐந்துல இருந்து குருவும் வக்ரம் பெற்று நாலாம் இடமாக மாறி உள்ளதுனால சின்ன சின்ன வண்டி வாகனத்தில் போகும்போது சின்ன சின்ன பழுதுகள் ஏற்படும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி தாயின் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டியது நரசிம்மர் வழிபாடு இன்றைக்கி செய்யுங்க, மிகவும் நன்மையாக இருக்கும். இன்றைக்கி வியாபார ரீதியாக இன்றைக்கி வெளியில் போகும்போது ஒரு எலுமிச்சை கனி எடுங்க, அது கூட கொஞ்சம் பச்சை கற்பூரம் வச்சு பொட்டலமாக கட்டி கொண்டு போங்க, போகிற வேலைகள் நல்லபடியாக நடக்கும். இன்றைக்கி அதிசயசை மேற்கு திசை அதிசயின் மூன்றாம் மீன் அதிசய நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி தேவையற்ற ஒரு பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள்லாம் குறையக்கூடியதாக இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் அதிகரிக்கக்கூடியதாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களை, விருச்சிகராசி நேயர்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி சந்திர பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சில தன விரயங்கள் ஆகும். ஆனாலும் குரு பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் அதில் யோசித்து செய்யக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். கணவன் மனைவிக்கிட அனுசரித்து செல்லுங்கள். எதிர்பார்த்த தன உறவுகள் கிடைக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளில் தெளிவு ஏற்படும். புதிய அரசு தொடர்பான பணிகளில் பொறுமையோடு செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம். மற்றவர்களின் செயல்பாடுகள் மூலம் ஆதாயம் மேம்படக்கூடியதாக இருக்கும். சோம்பேறித்தனத்தால் செயல்பாடுகளில் கால தாமதங்கள் உண்டாகக்கூடியதாக இருக்கும். ஆராய்ச்சி தொடர்பான பிரச்சனைகள் மனதில் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு கேது உங்கள் ஜென்மத்துக்குள்ளே இருக்கிறதுனால கணவன் மனைவிய கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா ஏழாம் இடத்துலையும் ராகு தான். அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கும். கணவன் மனைவியே விட்டு கொடுத்து போங்க. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு இன்றைக்கி செய்ய மிகவும் நன்மையாக இருக்கும். இன்றைக்கி வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக இன்றைக்கி வெளியில் போகிறவங்க ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க, கொஞ்சம் பச்சை கற்பூரமும் அதில் குண்டு மஞ்சள் ஒன்று வச்சு அது கூட அருகம்பில் கொஞ்சம் வச்சு பொட்டலமாக கட்டி கொண்டு போங்க, போகிற வேலைகள்லாம் நல்லபடியாக நடக்கும். இன்றைக்கி அதிசயசை தெற்கு திசை அதிசயன் ஒன்பதாம் மீன் அதிசய நிறம் ஆழ்ந்த சிகப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் எல்லோரிடத்திலும் கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கிட்டால் மிகவும் நன்மையாக இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு தருணம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில் கொஞ்சம் கால தாமதம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்கள் இன்றைய தினம் சாந்தம் அமைதி கொஞ்சம் தேவை. அதே மாதிரி காப்பீடு தொடர்பான தனவர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். விவாதங்களின் மூலம் முன்னேற்றமான சூழ்நிலைகள்லாம் உண்டாகக்கூடியதாக இன்றைக்கு இருக்கும். பயணங்கள் தொடர்பாக நல்ல ஒரு வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி கிடைக்கக்கூடியதாக இன்றைக்கி இருக்கும். ஆடம்பர பொருட்கள் மீது விருப்பம் உண்டாகக்கூடியதாக இருக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் கவனத்தோடு இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வாக்கு கொடுத்து மாட்டிக்காதீங்க. பிள்ளைகளுடைய ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கங்க. அதே மாதிரி ஏழாம் இடத்தை குரு பார்க்குற கணவன் மனைவியுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு மேன்மை தரக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்க, அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். தொழிலில் முனைப்போடு செய்யுங்க, அது உங்களுக்கு மேலும் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர் ஆஞ்சநேயர் வழிபாடு இன்றைக்கி செய்ய மிகவும் நன்மையாக இருக்கும். இன்றைக்கி வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக வெளியில் போகிறவங்க ஒரு எலுமிச்சக்கனி எடுங்க, அது கூட பச்சை கருப்புறமும் ஒரு குண்டு மஞ்சளை வச்சு பொட்டலமாக கட்டி கொண்டு போங்க, போகிற வேலைகள்லாம் நல்லபடியாக நடக்கும். இன்றைக்கி அதிசயசே வடமேற்கு திசை அதிசயன் ஒன்பதாம் மீன் அதிசய நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் ஏற்படக்கூடியதாகவும், போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி தொழிலில் நல்ல ஆர்வத்தோடு செய்யக்கூடிய ஒரு தருணங்கள் இருக்குது. உத்திராடும் நட்சத்திரக்காரர்கள் மனதில் நினைத்த ஒரு விருப்பங்கள் உண்டாகக்கூடியதாக இன்றைக்கி இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு சிரமம் மிகுந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி உத்தியோக தொடர்பான பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள்லாம் குறைந்து புதுவிதமான ஒரு சந்தோஷம் காணப்படக்கூடிய ஒரு தருணம். நண்பர்களின் ஆலோசனைகள் மேன்மை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். தொழில் கல்வி சார்ந்த பணிகளில் புதுவிதமான எண்ணங்களும் அதற்குண்டான உதவிகளும் கிடைக்கக்கூடியதாக இன்றைக்கி இருக்கும். சில விஷயத்தை, அதாவது வியாபாரம் தொடர்பான சில விஷயங்களை நுணுக்கமாக அறிந்து அதன் மூலம் இன்றைக்கி வெற்றி காணக்கூடிய ஒரு தருணங்கள் இருக்குது. அதே சமயத்தில் லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு தருணங்கள் இருக்குது. வாழ்க்கை துணை வழி உறவினர் மூலம் நன்மை உண்டாகக்கூடிய ஒரு தருணமும் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு இன்றைக்கி செய்யுங்க, மிகவும் நன்மையாக இருக்கும். இன்றைக்கி வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க ஒரு எலுமிச்சக்கனி எடுங்க, அது கூட ஓமம் அப்படின்னு சொல்லுவோம், அது கொஞ்சம் வச்சுருங்க. ஒரே ஒரு பச்சை கருப்பரை வச்சு வெள்ளை பேப்பரில் பொட்டலமாக கட்டி கொண்டு போங்க. போகிற வேலைகள்லாம் நல்லபடியாக நடக்கும். இன்றைக்கி அதிசயசை மேற்கு திசை அதிசய நிறநாமினாஸ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பொறுப்புகள் இன்றைக்கி கொஞ்சம் குறையக்கூடியதாக இருக்கும், ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்திக்கோங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு நன்மை உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேர்களே, கும்பராசி நேர்களுக்கு இன்றைய தினம் பெருமைப்படும் அளவுக்கு இன்றைக்கி நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணங்கள் இருக்குது. பொருளாதாரம் தொடர்பான முயற்சிகள் முன்னேற்றம் உண்டாகும். உடன் இருப்பவர்களிடம் வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடியதாக இருக்கும், பார்த்துக்கோங்க. உத்தியோகம் தொடர்பான பணிகளும் முயற்சிக்கேற்ப உயர்வும் அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இன்றைக்கி இருக்குது. வெளி வட்டாரங்களில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். உறவினர்கள் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இன்றைக்கி இருக்குது. அதே சமயத்தில் குரு உங்களுக்கு 12 இடத்துல இருக்கிறதுனால, அதாவது 7 நாட்டு சனி நடந்துகிட்ருக்கு. சில பேருக்கு விரைய சனி நடக்கும். இப்போ 12 சனி இருந்தாலே விரைய சனி தான். அவர் வக்ரம் பெற்று இருக்கிறதுனால ஓரளவுக்கு பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும். குருவும் வக்ரம் பெற்று இருக்கார் கும்பராசிக்கு. அதே சமயத்தில் உங்களுக்கு 3 இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் 6 இடத்துல இருப்பது மிகவும் நன்மையானதாக இருக்கும். இப்பொழுது குடும்பத்திலும் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஒரு சுமூக சூழ்நிலைக்கு வரக்கூடிய ஒரு தருணங்கள் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பொதுவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நிதானத்தை கடைபிடிங்க, பெருமைப்படும் அளவுக்கு நன்மை ஏற்படும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடும் பைரவர் வழிபாடும் இன்றைக்கி செய்யுங்க, மிகவும் நன்மையாக இருக்கும். இன்றைக்கி வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க ஒரு வெத்தலை எடுங்க, கொஞ்சம் பச்சை கற்பூரமும் அது கூட 1 காயின்னு 3 லவங்கம் 1 பட்டை ஒரு வெள்ளை பேப்பரில் வச்சு பொட்டலமாக கட்டி கொண்டு போங்க. போகிற வேலைகள்லாம் நல்லபடியாக நடக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அதிசயன் 6 அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்ற பாதை இன்றைக்கி கிடைக்கும், அதாவது முன்னேற்றமான ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். சதயம் நட்சத்திரக்காரர்கள் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாளினே நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைக்கி சிக்கல்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. செய்கிற காரியங்களே எதிர்பார்த்த பலங்கள்லாம் காலதாமதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். புதிய முயற்சிகளில் நிதானத்தோடு செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம். வியாபாரம் தொடர்பான பணிகளை பெரிய அளவிலான முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. உடன் பிறந்தவர்களின் சூழ்நிலைக்கேற்ப விட்டு கொடுத்து செல்வது தேவையற்ற பகையை தவிர்க்க இயலும். சரியான நேரத்தில் முடிவுகளை எடுப்பதில் கொஞ்சம் உங்களுக்கு காலதாமதம் தேவை. அதேமாதிரி பெரியோர்களின் ஆலோசனைகள் மனதில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணங்கள் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி அதே சமயத்தில் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து போங்க. 12 இடத்துல குரு பகவான் இருப்பது அவ்வளவு சிறப்பல்ல. அதனால் தொழிலை வியாபாரத்தில் கொஞ்சம் நிதானமாக செய்வது மிகவும் நன்மையாக இருக்கும். புதிய தொழில் செய்கிறீங்க அப்படின்னா நிறைய முதலீடு போட்டு செய்யாதீங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி உண்மையிலே சொல்லப்போனால் இன்றைக்கி
கொஞ்சம் சிக்கல்கள் இருந்தாலும் அந்த சிக்கலை தீர்த்து கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானை இன்றைக்கி வணங்குவது மிகவும் அருமையானதாக இன்றைக்கி இருக்கும். அதே சமயத்தில் இன்றைக்கி வணங்க வேண்டிய தெய்வம் சிவசக்தி வழிபாடு இன்றைக்கி செய்யுங்க, மிகவும் நன்மையாக இருக்கும். இன்றைக்கி வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக இன்றைக்கி வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக இன்றைக்கி வெளியில் போகிறவங்க ரெண்டு எலுமிச்சக்கனி எடுங்க. ஒன்று எடுத்து உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கிட்ட வைங்க, ஒன்று கொண்டு போங்க. போகிற வேலைகள்லாம் நல்லபடியாக நடக்கும். இன்றைக்கி அதிசயசை தெற்கு திசை அதிசயின் ஐந்தாம் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் விட்டு கொடுத்து செல்லுங்கள், அருமையாக இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தை கடைபிடிங்க, ஏன்னா சந்திராசிரமம் இருக்கிறதுனால. மீனராசி நேயர்கள் நிதானத்தையும் கவனத்தோடவும் இன்றைக்கி செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம், அவசியம், அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.